ஹலோ கைஸ் வெல்கம் டு டேஸ் கிட்டி கிட்டி சேனல் வீடியோ நம்ம எடுத்து பாருங்க பார்த்தீங்கன்னா வேற பத்தி இருக்கு நம்ம சூர்யா 44 திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜ் நடிக்க போறது தெரியும் அதுக்கு முன்னாடி கங்கா திரைப்படம் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்குன்னு தெரியும் இப்போ வந்து சூர்யா 45 திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போறான்ற ஒரு சிறப்பான ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்கு பில் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போற வீடியோ உடனே கொண்டு வரீங்க சிறப்பு நீங்க உடனே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் ஓகே பாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூர்யா 45 திரைப்படத்தோட டேரக்டர் யாருன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி கங்கோ திரைப்படம் எப்படி வந்திருக்குன்ற ஒரு லைட்டான ஒரு சாயலை பார்த்துட்டு வந்துடும் கங்கோ திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் டீம் வந்து வெரி ஹாப்பி படத்தை பார்த்துட்டு படத்தோட ஒர்க்கம்லாம் பார்த்துட்டு படத்தோட எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு ஃபுல்லாக படம் பார்த்து முடிச்சிட்டாங்க டீம் ப்ரொடியூசர் எல்லாமே செம வெரி ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா வந்து சிறுத்தை சிவா வந்து ஒரு வேற லெவலான ஒரு நீங்கள் எதிர்பாராத மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறதா இன்சியர் சர்க்கிளில் வந்து நியூஸ் வருது நீங்கள் வந்து வேதாளம் படம் பார்த்துட்டு இல்லை அன்னதா படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தீங்கன்னா ஆனால் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து வேறு லெவலில் ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க சுச்சுவேஷன் இப்படி ஒரு எடுக்க முடியுமா அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான் கங்குவான்ற மாதிரி சொல்கிறாங்க பொறுத்தது பார்ப்போம் அவங்க 14 படம் ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து டே ஒன்லேயே வந்து ஒரு பந்தை அடிக்கிற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க கதை வந்து பேன் இந்தியாவா இந்தியா முழுவதும் ரசிக்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் இருக்க போகுது எல்லாருமே எல்லா தரத்த ஆடியன்ஸும் இந்த படத்தை ரசிக்க போகிறாங்கன்ற மாதிரியும் இன்சைட் ரிப்போர்ட்ஸ் வந்துருக்கு பொறுத்தந்து பார்ப்போம் கங்குவா மேலே இருக்கிற ஹோப் வந்து நிறையா பெருசாகிட்டே போகுது பொறுத்தந்து பார்ப்போம் இப்படி படம் வரப்போகுது ஜஸ்ட் 1 month டு கோ 1 month அப்புறம் படம் எப்படி வருதுன்றதை பார்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து சூர்யா 44 திரைப்படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் திரைப்படம் அவரை பற்றி சொல்லி தவிர ஒரு கேங்ஸ்டர் நம்ம சூர்யா அவரோட இதுக்கு முந்தைய வந்து மார்க் இது வந்து எந்த மாதிரிலாம் படம் நடிச்சுட்டு இருந்தாரோ அதில் அவுட் அண்ட் அவுட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட்டில் வந்து சூர்யா 44 எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அக்டோபர் நவம்பர் எண்டுக்குள்ளே அந்த படத்தில் ஷூட்டிங் முழு ஷூட்டிங் முடிஞ்சிடும் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் பற்றி தான் தெரியுமே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டேரக்ட் பண்ணுவாருன்னு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைல் இருக்கும் அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல் வந்து படத்தை சீக்கிரமாக முடிச்சிருவார் அவர் வந்து சொன்ன டேட்டில் ஷெடியூல் பண்ணி டக்கு 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 டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டு போயிடுவார் அதில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு திறமையானவர் தான் ஓகே இப்போ வந்து சூர்யா 45 திரைப்படத்தோட டேரக்டர் யார் வாடிவாசலுக்கும் முன்னாடி சூர்யா 45 முடிச்சுட்டு அடுத்து வாடிவாசலுக்கு போகிற மாதிரியான ஒரு பிளானிங் தான் அதுக்கு முன்னாடி ஒரு படத்தை பண்ணி முடிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு டேரக்டரை சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வருது டேரக்டர் யார் அப்படின்னா ஏற்கனவே இந்த டேரக்டர் வந்து தளபதி கிட்ட கதை சொல்லி அங்கே வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி போய் அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்கு அப்படின்னா வந்து ஒரு சிறப்பான ஒரு கதையாக தான் இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது யார் அப்படின்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர் தான் வந்து சூர்யா 45 டேரக்ட் பண்ண போகிறதா இப்போதைக்கு வந்து ஒரு 95% கிடச்ச நியூஸ் வந்து ஆர்ஜே பாலாஜி தான் சூர்யா 45 திரைப்படத்தை டேரக்ட் பண்ண போகிறாரு வாடிவாசலுக்கும் முன்னாடி ஆர்ஜே பாலாஜி மூலம் ஆர்ஜே பாலாஜி டேரக்டரில் சூர்யா 45 நடிச்சு முடிச்சுட்டு அடுத்து வாடிவாசல் ஷூட்டிங் தொடங்கிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒருத்தருந்து பார்ப்போம் ஆர்ஜே பாலாஜி டேரக்ஷன் எப்படி இருக்க போகுது ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து பெரிய ஹீரோவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்றது எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாகவே எழுதியிருப்பார் ஆர்ஜே பாலாஜி பற்றி நான் எதுவும் சொல்லத்தை வரேன் ஏன்னா அது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இருக்கும் அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து ஒரு காமெடி ஜேனலில் ஒரு வேற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் அதே மாதிரி சூர்யா 45 வந்து இப்போ தான் வந்து நல்ல ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணிட்டு வரான்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து கங்குவா அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் படம் இப்போ வந்து சூர்யா 45 ஆர்ஜே பாலாஜி வந்து கைவிட மாட்டான்னு நம்புறேன் ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிடச்சிருக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக தான் இருக்கும் ஏன்னா தளபதிக்கே பிடிச்சிருக்குன்னா அது வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக தான் இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது இப்போ வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம சூர்யா அவர் வந்து பிடிச்சி போய் ஓகே பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தை வந்து ட்ரீம் வாரிஸ் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் ஒரு சர்க்கிளில் மியூஸ் வருது இந்த திரைப்படத்தை மியூசிக் டேரக்டர் யார் போட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி வந்து அனிருத் அவராக இருக்கலாம் இல்லாட்டி ஏஆர் ரகுமான் அவர்கிட்ட போகிறதா ஒரு பிளானிங் இருக்குது ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு சூர்யாவும் ஏஆர் ரகுமான் காம்போவும் சேர்ந்து ஆனால் இந்த காம்போ ரெண்டு மேட்ச் ஆனால் சூப்பராகவே இருக்கும் எனக்கு வந்து ஏஆர் ரகுமானும் சூர்யா காம்போ வந்து நல்லாயிருக்குன்னு தோணுது அனிருத் காம்போ கூட இந்த காம்போ வந்து கொஞ்சம் இதாக நல்லாயிருக்குன்னு தோணுது போயிருத்திருந்து பார்ப்போம் யார் ஃபைனலிஸ்டாக யார் வந்து மியூசிக் போட போகிறாங்க ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட்டு ஒரு மூவ் பண்ணியிருக்காப்புல நம்ம சூர்யா அவர் ஆர்ஜே பாலாஜி சூஸ் பண்ணியிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு வரப்போகுது அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக படம் ஃபைனலாக வந்து அபிஷியல் நியூஸில் வந்து படத்து ஷூட்டிங்லாம் போயிட்டாங்கன்னா படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு படம் வரும் நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க ஆர்ஜே பாலாஜி இப்படி ஒரு படத்தை கொடுத்துருப்பாரா கொடுப்பாரான்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஆர்ஜே பாலாஜின்னு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் நிறைய பேருக்கு சொல்லிட்டுருக்காங்க எப்படி இருக்க போகிறான்னு தெரியல காமெடியாகவும் இது மாதிரி ஆகி எப்படி ஷூட் ஆகும் பெரிய ஹீரோவை எடுக்க போகிறாங்கன்றது தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த கேள்விக்கெல்லாம் வந்து சூர்யா 45 ஆரம்பிச்சதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கே தெரியும் ஆர்ஜே பாலாஜியில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமான்ற ஒரு ஆச்சரியம் எல்லாத்து மத்தியிலையும் தூண்டுறதான ஒரு திரைப்படமாக சூர்யா 45 இருக்குன்ற நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்குது எனக்கும் ரொம்பவே இருக்குது ஆர்ஜே பாலாஜி அவரால் முடியும் ஒரு தரமான ஒரு படத்தை எடுக்க போகிறான்ற நம்பிக்கை இருக்குது
ஓகே கைஸ், சூர்யா 45 திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போகிறது அர்ஜய் பாலாஜி. உங்கள் கருத்து என்ன, நீங்கள் நினைக்கிறீங்க சூர்யா 45 அர்ஜய் பாலாஜி டைரக்ட் பண்ணாலும் இருக்கும், இல்லை வேற யாரோ டைரக்ட் பண்ணாலும் இருக்கும், இவங்க எப்போ எப்படி டைரக்ட் பண்ண போகிறாருன்ற ஒரு குழப்பம் இருக்கான்றது மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சி சாம்பார் கம்பெனி சேனல் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் வீடியோ சேனல்.